हेलो फ्रेंड्स, वेलकम टू एन समेल अरियल। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா சோயா சங் கபாப். என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தறலாம் வாங்க. 1 கப் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துர்க்கேன். 1 கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துர்க்கேன். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துருக்கேன். 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சோயா சங் கபாப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கரை ஒரு அகலமான பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் பக்கமாக ஊற வைக்கணும். இது இப்போ நல்லா ஊறிவிட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மீல் மேக்கர் எல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா சக்கையாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கரோட 3 பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்ல கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை வந்து ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட துருவின கேரட், எடுத்து வச்சிருந்த மிளகுத்தூள், கரம் மசாலா மூணுத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இலையை தூவிக்கிறேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருந்ததையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த மைதா மாவை சேர்த்துருங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக நான் தட்டி வச்சுக்கிறேன் பவுல்லையே. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சர்லேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு நல்லா கட்லட் ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒழுங்காக தட்ட வரலன்னா ரெண்டு கையிலையுமே எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு 1 ஹவர் பக்கமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 1 ஹவர் பக்கமாக நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோலே வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு அதே மாதிரி 2 நிமிஷம் ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா பீசஸையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சோயா சங் கபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பரிமாறும்போது கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவி பரிமாறுங்க. டொமேட்டோ கெச்சப்போட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.